பாண்டியா, சோம்பப்படி வந்துருச்சு பாண்டியா, எந்திரு பாண்டியா, எந்திரு பாண்டியா, காசு கொடு பாண்டியா. சும்மா இருக்கு பாத்தியா, தூக்கத்துக்கு இருக்காத. ஐயோ மனேச்சுக்கிட்டே இருக்கானே பாண்டியா, காசு கொடு பாண்டியா, காசு கொடு பாண்டியா, காசு கொடு பாண்டியா, காசு கொடுறா, காசு கொடுறா. தூங்க முஞ்சி, தூங்குறியா? இரு. அறிவு இருக்கா உனக்கு? இல்ல, காசு கொடு. முதல்ல நீ ஒரு பாட்டு பாடு, அப்புறமா காசு தர. சோம்பப்படி வாங்கிட்டு வந்து பாடுறா. முதல்ல பாட்டு, அப்புறம்தான் காசு. ஐயோ அவன் போயிடுவானே. எனக்கு தெரியும், நீ போய் வாங்காம அவன் இந்த கேட்ட தாண்ட மாட்டான். நீ பாடு. சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பா, சொன்ன பேச்ச கேட்டா தான் நல்ல பாப்பா. சின்ன பாப்பா பாப்பா, உனக்கு சீனி முட்டாய் வாங்க தரணுமா? சிலுக்கு சட்டா சிக்கன் அப்பமா? ஐயோ ஐயோ பாண்டியா, காசு கொடு பாண்டியா, அது போயிடுது பாண்டியா, அது போயிடுது. சின்ன பாப்பா, சின்ன பாப்பா, சின்ன பாப்பா, சின்ன பாப்பா, சின்ன பாப்பா, சின்ன பாப்பா, காசு கொடு பாண்டியா, காசு கொடுற, காசு கொடுற, காசு கொடு. கஞ்சண்டா இந்தா குடு, சீக்கிரம். நிறைய குடு குடு குடு. கொசரு, ஐயே இவ்வளவுதானா? சீ போடா. நேத்து கசாயம் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சொன்னேன். நோ மென்ஷன். எனக்கு எப்படி ஒரு தேங்க்ஸ் தேவையா? நூறு ஷாட் இருக்கு சார். சார் ரெடி, ஒரு முறை பார்க்கலாமா? ரெடியா? இது ரெடியா? அண்ணா ரெடி இல்ல போல இருக்கு. இப்ப பாக்கலாம். ரெடி, 1 2 3 4 5 6 7 8. அதெல்லாம் ஒரே சாட்ல ஆட முடியாது சார். அவங்க சொல்ற மாதிரி எடுங்க சார். அம்மா சொன்ன மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க சார். அம்மா சொல்றபடி எல்லாம் கட் பண்ணி எடுத்தா அப்புறம் ஆம்பளையாவே நடமாட முடியாது.
நல்லா இருக்குமா? இப்ப எனக்கே ஷார்ட் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? வெரி குட், நல்ல முன்னேற்றம். அவ்வளவுதானே சார், கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஆடினீங்கன்னா அப்புறம் ஆடியன்ஸ் அப்ளாஸ் எல்லாம் உங்களுக்கு தான் கிடைக்க போகுது. எங்களுக்கு அவரப்போது நல்லா பார்த்து ரிஹர்சல் பண்ணுங்க. பாருங்க மாஸ்டர் சொன்னா போதுமா, ஆடி பார்த்தாலே தெரியும் கஷ்டம். என்னப்பா தம்பி சொன்ன? அதெல்லாம் ஒரே சாட்ல ஆட முடியாது சார், ரொம்ப கஷ்டம் சார், முடியாது. அப்படியா சார், கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காருங்க. என் சேர் தான், பரவாயில்ல உட்காருங்க. கொஞ்சம் சுடும் பாத்துங்க. ஓகே, நான் பண்ணி பார்க்கறேன் மாஸ்டர். சாரி. ஆடலாம்ப்பா, ஒரே ஷாட்ல ஆடலாம். ஆனா அத நீ ஆடினா நல்லா இருக்கும். ரமணு, உனக்குள்ளேயும் ஒரு மனுஷன் ஒளிஞ்சிட்டு இருக்கானா? இத்தனை நாளா நீ இந்த கேமரா ஒண்ணு, நீ வெறும் மெஷின் நினைச்சிட்டு இருந்தப்பா. சிரிக்க ஆரம்பிச்சிருக்கிற, கை தட்டுற, ஏதோ மாறுதல் ஏற்பட்டிருக்கு. அட போங்க சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இழிஞ்சது போ, வெக்க வேற படுறியா? ஆல் தி பெஸ்ட். ரெடிப்பா. ஏய் ஏய், ம் ம், பாப்பா தம்பி ஆடு. பாண்டியா, வர வர நீ சரியில்லை, சொல்ற பேச்ச கேளு. நான் சொல்றேன், ஆபீஸுக்கு நானும் வருவேன், நானும் வருவேன். சொன்னா கேளு. எனக்கு ஆபீஸுக்கு நேரமாச்சுமா? அதத்தான் நானும் சொல்றேன், எனக்கு ஆபீஸுக்கு நேரமாச்சு, நான் வரேன். பாண்டியா, என்கிட்ட இருந்து நீ திட்டு வாங்காத, எனக்கு கோபம் கோபமா வருது. அப்புறம் நான் ஒரு மாதிரி ஆயிடுவேன், சும்மா இரு. அந்த ஹெல்மெட்ட கொடுமா? கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாது. கல்யாணி, வெளியே போகும்போது அடம் பிடிக்க கூடாது. ஆமா, வெளியே போகும்போது அடம் பிடிக்க கூடாது, கேட்டுக்க. ஆனா நான் அடம் பிடிப்பேன். சொன்ன கேளுமா. ஆமா, நீ நல்ல பொண்ணா கெட்ட பொண்ணா? கொஞ்சம் நல்ல பொண்ணு, கொஞ்சம் கெட்ட பொண்ணு. ஆமா, அவர் வேலை செய்யறதுக்காக ஆபீஸுக்கு போறாரு, நீ எதுக்காக போற? ஐயே, உனக்கு ஒண்ணுமே தெரியாது, சுத்த மண்டு. ஆபீஸ்ல வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க. சினிமாவை பத்தி பேசுவாங்க, பேப்பர் படிப்பாங்க, அப்புறமா முக்கியமானது ஒண்ணு இருக்கே, நல்லா தூங்குவாங்க. டேரே பாண்டியா, நானும் ஆபீஸுக்கு வந்து தூங்குறேன்டா. இங்க ஒரே கொசு கடி, இது போற கடிச்சது. இந்த மாதிரி அடம் பிடிச்ச நான் திரும்பி வரவே மாட்டேன். என்ன இது? போடா, நீ கோபம் கோபமாவே பேசுற, நான் வரல. இந்த உன் சட்டி. லட்சுமி, அவளை பத்திரமா பாத்துக்க. நான் பாத்துக்கிறேன், வா. பாத்து பாத்து. லக்ஷ்மி, லக்ஷ்மி. என்ன? இந்த பாண்டியா இருக்கானே, அவனை ஏன் இன்னும் காணும்? அவ இவனை பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கல்ல? எனக்கு அப்படிதான் சொல்ல வருது. என்ன நீ, அவனே ஒண்ணு சொல்லல, நீ ஏன் திட்டுற? பாத்தியா, திரும்ப அப்படியே சொல்றியே. என்ன இது? தாலி கயிறு. எதுக்கு கட்டுனே? சும்மா விளையாடுறதுக்கு. ஷோ, ஏந்திரி. இனிமே இது கட்டுனே பாரு, உதவ கிடைக்கும் நல்ல. ஏன் கட்ட கூடாது? சரி, இனிமே கழட்டன. என்ன இது? இந்த பாண்டன் இன்னும் காணுமே. மக்கூட வேற வாங்கி தர சொல்லிருக்கேன் தெரியுமா? உள்ள முறுக்கு வச்சிருக்கே, போயிடுச்சு சாப்பிட்டுக்கோ. முறுக்கா? ஐயோ, முதல்லயே சொல்லிருக்க கூடாது. நீ என்ன ஊமையா? மூலிய பாரு. யார் நீங்க? பாண்டியன். அவர் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. ஆமா, நீங்க யாரு? பாண்டியன் கூட வேலை செய்யறவங்க. அவர் வேலைக்கு வரலையா? வந்தார், வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னார். நாங்க டாக்டர் கூப்பிட்டு வர்றதுக்குள்ள போயிட்டாரு. என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, வந்துட்டாரு.
என்ன தூங்குற? சரியான தூங்கு மூஞ்சி. பாண்டியா பாண்டியா ஏந்திர பாண்டியா. ஐயா நீ ஏதற பாண்டிய முழிச்சுக்கலா? இது இப்படிதான் பாண்டியா. கடைசியா கேக்குறேன், எந்திரிக்க மாட்டியா? ஐயோ இது இப்படிதான் தூங்கிடுவா. கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்துனதும் எந்திரிச்சிருங்க. என்னது அழகு ஐயே, இதுக்கெல்லாம் போய் பாண்டியா. பாவம் லட்சுமி அழுது எழுந்திருச்சு. இரு, உனக்கு பாட்டு பாடினாதான் நீ சரியா வருவ, அப்பதான் நீ முடிச்சுக்குவ. சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பா, சின்ன பேச்சு கேட்டா தான் நல்ல பாப்பா. என்னது சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பாக்கு? நான் அழுது முடிச்சுட்டேன், என் மனசு ரொம்ப லேசாயிடுச்சு. அதனால இந்த ஊரை விட்டே போறேன்னு சொன்னேன். இன்னைக்கு நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன்மா, என் வாழ்க்கையே பொய்யாயிடுச்சு. இந்த உலகத்தை விட்டே போறேன்னு சொல்லி இப்படி படுத்திருக்கிறியாடா? இது உனக்கு நல்லா இருக்காடா? பாண்டியா, ஊரை விட்டு வர்றப்ப என்கிட்ட சொல்லிட்டு வந்தியே, இந்த உலகத்தை விட்டு போறப்ப என்கிட்ட சொல்லாமையே போயிட்டேடா. எப்படா உனக்கு மனசு வந்தது? எப்படா உனக்கு மனசு வந்தது? சின்ன சின்ன வீடு கட்டி சுத்தி சுத்தி ஓடி வந்து சின்ன பிள்ளை காலம் தொட்டு வந்ததிந்த சொந்தம் அம்மா. கொல்லையில வச்ச கொடி கும்ப சுத்தி வளர்ந்தா போல, என்ன சுத்தி நீ வளர்ந்தே, உன்ன சுத்தி நான் வளர்ந்தே, என்ன சுத்தி நீ வளர்ந்தே, உன்ன சுத்தி நான் வளர்ந்தே. எப்போதும் உன்னை கண் போல காப்பேன் மாமன, மறக்காதே என் மன கூட்டுக்குள்ளே. ஒரு கிளியே வளர்த்தேனே, அதன் அழக ரசிச்சேனே, நான் என்னை மறந்தேனே, நான் என்னை மறந்தேனே. அந்த அப்பாவி பொண்ணுக்கு இந்த சம்பிரதாயங்கள்லாம் தேவைதானா? நான் கூட வேண்டான்னு தான் சொன்னேன். தான் எதை இழந்திருக்கோம்னு அந்த பொண்ணுக்கு தெரியல. ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் பாண்டியன் சாகல. நம்மோட பழகின பாண்டியன் வேற, அவளோட வாழ்ந்துகிட்டு இருக்க பாண்டியன் வேற. நீங்க சொல்றது எனக்கு புரியுது, ஆனா அவங்களுக்கு புரியலையே. அந்த விவரம் அறியாத குழந்தை மனசுல தான் விதவை ஆயிட்டோங்கிற எண்ணத்தை பதவி வைக்க வேண்டாம்னு சொன்னேன், ஆனா கேட்கலையே. என்ன இங்க கலாட்டா? அந்த பொண்ணு பூவையும் போட்டு எடுக்க வர மாட்டேங்கிறாப்பா. லட்சுமி லட்சுமி, என் தலையில இருந்து பூ எல்லாம் எடுத்துட்டாங்க தெரியுமா? இது பாரு, என் கையில இருந்து ரெண்டு வளை உடைச்சிட்டாங்க, மொத்தம் கூட வருது. நீ தானே சொன்னது இது கயத்துல இருந்து எடுக்கவே கூடாதுன்னு? கிழவி நீ உதவாங்க பாரு. அந்த பொண்ணு தொந்தரவு பண்ணாதீங்க, அது இஷ்டத்துக்கு விட்டுருங்க. என்னப்பா நீ சொல்றது?
நம்ம சாஸ்திர சம்பிரதாயம் பழக்க வழக்கங்கள்லாம் என்ன ஆகுறது? கடவுளால் உருவாக்கப்பட்ட பாண்டியங்கிற சத்திய புருஷனே செத்துட்டான். நம்மால உருவாக்கப்பட்ட சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களும் கொஞ்சம் சாகிறதால பெரிய நஷ்டம் உண்டு. ஐயோ, இதே பாக்குறது எனக்கு பயமா இருக்கு. நீ சொன்ன மாதிரி ஜாக்கிரதையா, இனிமே யாரு கண்ணிலையும் விழாம பாத்துக்கிறேன். இப்ப எப்படி பாப்ப? அவகிட்ட இருக்கிற பூவையும் பொட்டையும் பறிக்கிறது ஒரு குழந்தை ஏமாத்தி பொம்மைய வாங்குற மாதிரி. பிளீஸ் வேண்டா, விட்டுருங்க. பெரியவங்க சொன்னதெல்லாம் தப்பா, நம்ம பண்பாட்டை மாத்திக்க முடியாது. இத பாருங்கம்மா, நீங்க செய்ய முடியாத செய்யுங்கம்மா. சொல்லிக்கிட்டே இருக்க போயா போயா போட. நீங்க என்ன போங்க. என்னடி இது, அநியாயமா இருக்கு. இந்த வீட்டுல நடக்கிறது ஊர் உலகத்துல நடக்காத அதிசயம் தான். உள்ள கூட்டிட்டு போங்க. என்னங்க பையன் உங்ககிட்ட ரொம்ப பழகிட்டான் போல இருக்கு. நம்மளே மறந்துட்டான். குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துலன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இவ்வளவு நாளா நான் கொண்டாடலங்கிறீங்களா? ஐயோ, ஒரு பேச்சுக்காக சொன்னேன். என்னது கையில இன்விடேஷன் மாதிரி இருக்கு? ஒரு புதுப்படத்துக்கு பூஜை. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் எந்த பூஜைக்கும் என்னோட கெஸ்ட் நான் யாரும் இன்வைட் பண்ணதில்ல. என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம், என்னோட வெரி ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் உங்களுக்கு தான் கொடுக்க போறேன். அப்படியா? தேங்க் யூ வெரி மச். கொடுங்க. இருங்க, பேர் எழுதாம கொடுத்தா மரியாதை இல்லையே. உங்க பேர் எனக்கு தெரியும், பட் மிஸ் ஆர் மிஸ்ஸஸ்? அது எனக்கே தெரியலங்க. என்ன, ஒரு காலத்துல மிஸ் ஆ இருந்தே, அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு மிஸ்ஸஸ் ஆனே, இப்ப அதையும் மிஸ் பண்ணிட்டு என் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஐ அம் சாரி. என் கேள்வி உங்க மனசை கஷ்டப்படுத்திருச்சு நினைக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க. நானும் அதெல்லாம் ஒண்ணு இல்லை. என் கல்யாண வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுக்கு கோர்ட்டு கொடுத்த காலக்கெடு முடியறதுக்கு இன்னும் 4 மாசம் இருக்கு. அப்புறம் பார்க்கலாம்.